படத்தோட இயக்குனர் மோகன் எனக்கு நெருக்கமான அண்ணன். அவர் பருத்தி வீரனில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டைம்லேருந்தே அவரை நல்லா தெரியும். தான் நம்புகிற சினிமாவுக்காக, நல்ல சினிமாவுக்காக அவர் சந்தித்த போராட்டங்கள், இந்த செகண்ட் வரைக்கும் சந்திக்கிற போராட்டங்கள் எனக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் நான் பார்த்துட்டேன். ஆர்ட்டுங்கிறது ஒரு பைத்தியகாரத்தனம் தான், களைஞ்சி கிடக்கணும், அதுதான் ஆர்ட்டு. கொஞ்சம் பைத்தியகாரத்தனம் இருந்தால் தான் அது படைப்பு. ரொம்ப ரூல்ஸோட ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் அது ஸ்போர்ட்டு. அது இப்போ ஸோ இந்த படம் வந்து ஒரு கொஞ்சம் பைத்தியகாரத்தனம் பண்ண படம், அதனால நல்ல படம். பாரதியிலேருந்து பஷீர்லேருந்து குரோசவா வரைக்கும் பைத்தியக்காரங்க தான். ஸோ அப்படி இந்த படம் வந்து ஒரு அழகான பைத்தியக்காரத்தனம், ரொம்ப புது அனுபவமாக இருக்கும். சமகாலத்தில் இந்திய சினிமாவில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய புதிய புதிய முயற்சிகளில் இது ஒரு முக்கியமான முயற்சியாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். இந்த அப்புறம் இந்த படம் வந்து குடும்பங்களுக்கான படம், இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கிறது. ரொம்ப நல்ல படம், நிச்சயமாக இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். அப்புறம் இமான் சார், யுகபாரதி அண்ணன் கூட்டணி, தமிழ்நாட்டில் நிஜமாகவே மெஜாரிட்டியோடு இருக்கிற ஒரே கூட்டணி இவங்களோட கூட்டணி தான். பிரேக்கிங் நியூஸ் இல்லாத தமிழகத்தில் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள்.